ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஸ்டார் காம்ப்ரகன்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அந்த பாலிசியோட கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து கிளைமுக்காக போகும்போது கிளைம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா பாலிசி வந்து யார் வேணுமாலும் சேல் பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உண்மையிலேயே வந்து கிளைம் வந்து நல்லா கிடச்சிருக்கா கிளைமில் வந்து அந்த பாலிசி யார் சேல் பண்ணாரோ அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பாலிசியோட கவரேஜ் வந்து சிம்பிளாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர் ஏசி ரூம் தராங்க அதே மாதிரி டாக்டர் ஃபீஸ் மெடிசன் எல்லாமே ஆக்சுவல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து டே கேர் எல்லாமே ஆக்சுவல் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோடு ஆம்புலன்ஸானா ஆக்சுவல் அமௌண்ட்டு ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைஷன் பார்த்திங்கன்னா அறுபது நாள் தொண்ணூறு நாளுக்கு வந்து கவரேஜ் தராங்க அடுத்து டொமிசிலரி வந்து கவரேஜ் இருக்குது அடுத்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும் அடுத்த நான் பேபிள் வந்து இதில் வந்து கவரேஜ் வந்து கிடையாது அடுத்து போனஸ் வந்து ஐம்பதுலேருந்து நூறு பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு போனஸ் தராங்க அடுத்து வெயிட்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் முப்பது நாள் குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்கு வந்து ரெண்டு வருஷம் அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் பிஇடி பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியடு அடுத்து ரீஸ்டோர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அடுத்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷனோட தான் தராங்க டெலிவரி கவரேஜை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் காப்பீட்டுத் தொகையை பொறுத்து கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நியூபார்ன் பேபி கவர் வந்து அதே மாதிரி தான் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து நியூ பார்ன் பேபிக்கு வந்து வேக்சினேஷன் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து அவுட் பேஷன் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து அதாவது பதினஞ்சாயிரம் வரைக்கும் அவுட் பேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்டல் ஐக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் க்ளைம் பண்ணிக்கலாம் அடுத்து அவுட் பேஷண்ட் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு வந்து ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து பேரியாட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் இருக்குது அடுத்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு துறையில் வந்து பத்து பர்சன்ட் அதிக வருஷம் அஞ்சு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து கிளைம் டீட்டெயில் பார்க்கலாம் கிளைம் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கேஷ்லெஸ்ஸாகவே வந்து பதினாறாயூவா கிளைம் வாங்கியாச்சு அவருக்கான ஹாஸ்பிட்டல் பில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபா ஆனால் பதினாறாயூவா வந்து கிளைம் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இது வந்து ப்ரிஃபர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறனால அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் அவங்க வாங்கலை ஸோ பதினாறாயிரத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த பாலிசியில் வந்து ரீஇம்பெர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் இருக்கு இல்லையா ஒரு மூணு நாள் அட்மிஷன் அங்கே இருந்தாங்க ஒரு நாள் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ரெண்டு நாளுக்கு உண்டான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயரருவா வந்து நம்ம கிளைமை வந்து வாங்கி கொடுத்துட்டோம் சரிங்களா இப்போது ஹாஸ்பிட்டல் பில்லு அது ஃபுல்லாகவே செட்டில் பண்ணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணதனால ஒரு ஆயரம் ரூபாய் எக்ஸ்ட்ராவும் அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு ஸோ இதுதான் வந்து இந்த பாலிசியில் வந்து நம்ம கவர் வாங்கி கொடுத்த தொகை இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் பேபிள் ஐட்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு ஐட்டம்ஸ் வருது இது வந்து கவர் ஆகலை இது வந்து ப்ரிஃபர் ஹாஸ்பிட்டலுக்கனால பெரிய பிரச்சனை இல்லை வேற ஒரு ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பெக்டாக ஆகிருக்கும் அதனால் நீங்கள் வந்து இதுவும் கவர் ஆகிற மாதிரி பாலிசி எடுக்கிறதா எப்போவுமே பெட்ரு இப்போ வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வணக்கம் சார் நான் வந்து ரவிக்குமார் பேசுகிறேன் சவுதியில் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வந்து செவன் இயர்ஸாக வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா அப்போ தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணும்போது சரி தமிழில் யாராவது இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் நான் வந்து ஒரு சேனலை வந்து பார்த்தேன் அந்த சேனல் நேம் தான் வந்து த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சு அந்த ஃபோன் நம்பரை காண்டக்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த ராஜ்குமார் அவங்க பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி என்னென்ன பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் பிளானை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நான் ஒரு டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து எந்த கிளைமே பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு எங்கள் டாக்டருக்கு வந்து உடம்பு சடிகெலாம் போச்சு அப்போதான் வந்து ஒரு கிளைம் பண்ணோம் கிளைம் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஜீரோ அமௌண்ட் நான் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணலை ஜஸ்ட்டு நான் கார்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சப்மிட் பண்ணேன் அது மாதிரி சே போட்டாங்க சர்ஜரி பண்ணாங்க எந்த ஒரு காசுமே இல்லாமல் எனக்கு வந்து ச சர்ஜரி பண்ணி முடித்தாங்க அதே மாதிரி ஒரு த்ரீ டேஸ் சேவ் பண்ணதுக்கு உண்டான கேஷ் பெனிஃபிட்டும் எனக்கு கிடச்சது உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமலில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் காப்பீடு இருக்கிறதுக்கு ஸ்க்ரீனிங் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்